மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, விடுதலை போராட்ட தியாகிகளே, அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே, பல்வேறு விருதுகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நமது இந்திய நாடு ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதன் 75வது ஆண்டு நிறைவு விழாவை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற தியாகிகளின் தன்னலமற்ற தியாகத்தால் பெற்ற விடுதலை இது. நமது வரலாறு எத்தனையோ தியாகிகளை, போராளிகளை கண்டிருக்கிறது. அத்தனை பொறுப்புகளையும் அகிம்சையால் கடந்த வரலாறு நம்முடையது. அதனால்தான் உலக அரங்கில் நாம் நெஞ்சு நிமிர்த்தி இந்தியர்கள் என்று பெருமையோடு சொல்கிறோம். இந்த பெருமை என்பது அகிம்சை பாதை என்னும் அறவழியை நமக்கு காட்டிய தேச தந்தை அண்ணல் காந்தியடிகளையே சாரும். அதனால்தான் முதலில் நாட்டு விடுதலைக்காகவும் பின்னர் சமூக விடுதலைக்காகவும் போராடிய தந்தை பெரியார் அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் மதவெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்று கூறினார். இன்று விடுதலை நாளில் நமது தேசிய கொடி ஏற்றும் போது இந்த வரலாற்றையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். அதேபோல் இந்திய ஒன்றியத்தில் உள்ள மாநில முதலமைச்சர்கள் அனைவருக்கும் தேசிய கொடி ஏற்றுகின்ற உரிமையை பெற்றுத்தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பட்டொலி வீசி பறக்கும் மூவண்ண கொடிக்கு முதல் வணக்கம். இன்று நம் கண்முன் பறக்கும் இந்த கொடியை அறிமுகப்படுத்தி 1947 ஆண்டு ஜூலை மாதம் அரசியல் நிர்ணய அவையில் உணர்ச்சிகரமான ஓர் உரையை தீர்மானமாக முன்மொழிந்தவர் பண்டிதர் நேரு அவர்கள். அப்படித்தான் இம்மூவண்ண கொடி தேசிய கொடியானது. அதேபோல் இந்திய விடுதலை அடைந்தபோது அந்த வரலாற்று சிறப்புமிக்க நள்ளிரவு பொழுதில் அரசியல் நிர்ணய அவையின் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் இந்திய நாட்டின் பெண்கள் அனைவரின் சார்பாகவும் முதல் கொடியை வழங்கியவர் அன்ச மேத்தா. விடுதலை இந்தியாவின் முதல் கொடியை ஒரு பெண்மணிதான் வழங்கினார். அத்தகைய மூவண்ண கொடியை வழங்குவதன் மூலமாக நாட்டை வணங்குகிறோம், நாட்டு மக்களை வணங்குகிறோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் ஒருமைப்பாட்டு விழியமங்களை வணங்குகிறோம். மூவண்ண கொடிக்கு முன்பு அணி அணியாய் அணிவகுத்து நிற்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். 75 ஆண்டு கால விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாக அமைந்த வீர தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தகைய தியாகிகளை ஈந்த அவர்தம் குடும்பத்தினர் வாழும் திசை நோக்கி வணங்குகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எனது விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் கோட்டையின் கொத்தளத்தில் மூவண்ண கொடியை ஏற்றும்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் அடையும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழன் என்ற அடிப்படையில் அடையும் உணர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. இந்திய துணைக்கண்டத்திலேயே
விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு தான். 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் காலூன்றியது என்றால் ஒரு நெல்மணியை கூட உனக்கு கப்பம் கட்ட முடியாது என்று 1755 சொன்னவர் நெல்கட்டாஞ்சேவல் பூலித்தேவன். சிவகங்கைக்கு அருகே உள்ள பனையூரைச் சேர்ந்த மண்டியிடாத மானப்பு புரிந்த மாவீரன் கான் சாஹிப் மருதநாயகம் கொல்லப்பட்ட ஆண்டு 1764. தானம் கேள் தருகிறேன், வரி என்று கேட்டால் தரமாட்டேன் என்று சொன்ன மாவீரன் தான் கட்டபொம்மன். அவர் தூக்கிலிட்ட போது ஆண்டு 1799. தூக்குமேடைக்கு செல்லும்போது கூட தன்னை காட்டி கொடுத்தவர்களை பார்த்து சிரித்தபடியே கட்டபொம்மன் சென்றதாக அன்றைய கவர்னர் எட்வர்ட் கிளைவ் அவர்களுக்கு தளபதி பானர்மேன் எழுதிய கடிதம் சொல்கிறது. கட்டபொம்மனின் மொத்த படைக்கும் தளபதியாக இருந்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம். அவரது மாமன் மகள் வடிவு தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியவர். காளையார் கோவில் தாக்குதலில் கணவர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதும் சினம் கொண்ட வேங்கையாக வெளியேறி தன்னை போன்ற விடுதலைத்தாக கொண்டவர்கள் அனைவரையும் அணி சேர்த்து விடுதலைப்படை அணி கட்டியவர் வீரமங்கை வேலுநாச்சியார். பிரிட்டிஷ் ஆட்சியம் வசமிருந்த சிவகங்கையை 8 போருக்கு பின்னால் மீட்டு மீண்டும் ராணியாக அமர்ந்தவர் வேலுநாச்சியார். தனது உடையில் நெருப்பை வைத்து கொண்டு பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கில் தாக்குதல் நடத்தியவர் குயிலை. சின்ன மருதவும் பெரிய மருதவும் பீரங்கிகளுக்கு முன்பு வளரையால் வாகை சூடியவர்கள். இவர்கள் வைத்திருந்த வளரிக்கு முன்னால் பீரங்கிகள் சரியும் என்று எழுதினான் பிரிட்டிஷ் அதிகாரி கர்னல் வெல்ஷ். இது 1801. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை என்று சொல்லி மறைந்து இன்றும் வரலாற்றில் பெரும் மலையாக வாழ்பவர் தீரன் சின்னமலை. அந்த மாவீரன் தூக்குமேடைக்கு சென்ற ஆண்டு 1805. அவரது போர்ப்படையிலும் ஒற்றற்படையிலும் செயல்பட தளபதி பொல்லான் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1806 வேலூர் கோட்டையில் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு பயமென்றால் என்னவென்று காட்டப்பட்டது. நான் சொன்னவை அனைத்தும் 1857 முன்பே நடந்தவை. 1857 சிப்பாய் புரட்சியைத்தான் முதலாவது இந்திய விடுதலைப் போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் தெற்கில் அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தவைதான் இவை. சேஞ்சாஜி கோட்டையில் நின்று கொடியை ஏற்றும்போது தமிழனாக பெருமைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துதல் என்று தொடங்கியதோ அன்றைய நாளே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். 200 ஆடுபோல் வாழ்வதை விட 2 புலியாக வாழ்வது மேல் என்று சொன்னேன். திப்பு சுல்தானின் தீரம் கொண்ட படைவீரர்களை கொண்டிருந்த மண் நம்முடைய தமிழ் மண். வாவு சிதம்பரனார் செலுத்திய கப்பலும் சுப்பிரமணிய சிவாவின் பேச்சும் பாரதியின் பாட்டும் தமிழ்த்தென்றல் திருவிக்கா நடத்திய பத்திரிகையும் பெரியார் விற்ற கதராடைகளும் செண்பகராமன் வீரவாஞ்சிநாதன் போன்றோரது போராட்டங்களும் பீரங்கியால் மார்பு பிளக்கப்பட்ட நிலையிலும் நெஞ்சுயர்த்தி நின்ற அழகு முத்துக்கோனின் வீரமும் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடிய காந்திய செம்மல் நாமக்கல் கவிஞரின் தமிழும் தமிழ் போராட்டங்களால் ஆங்கிலேய அரசை உலுக்கிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் ஆற்றலும் பகத்சிங்குக்கு அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கண்டு கொதித்தெழுந்த அவரது நான் ஏன் நாத்திகனானேன் நூலை தமிழில் மொழிபெயர்த்து தந்தை பெரியார் மூலமாக வெளியிட்டதற்காக சிறை கொடுமை அனுபவித்த பொது உடைமை போராளி தோழர் ஜீவாவின் தியாகமும் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகமும் வெள்ளையரே வெளியேறு என போராட்டக் களங்கள் கண்டு கொல்கத்தா வேலூர் என பல மாதங்கள் சிறையில் கழித்த
கர்ம வீரர் காமராசரின் நாட்டுப்பற்றும் காந்தியின் யங் இந்தியா இதழின் ஆசிரியராக பணியாற்றியதுடன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக ஓராண்டுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்ட பொருளியல் அறிஞர் ஜே சி குமரப்பாவின் காந்திய பற்றும் அண்ணல் அம்பேத்கரோடு வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் உழைப்பும் இந்திய நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் கொண்டுள்ள பற்றில் இணையற்றவராகவும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்த கண்ணியத்தென்றல் காகிதமில்லத்தவர்களின் வழிகாட்டுதலும் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து பெரும்படை அனுப்பி வைத்த பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கம் அவர்களின் தீரமும் உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கம் என தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு சிறையகிய ஐயா ஜமத்கனி அவர்களுடைய உணர்வும் மூதறிஞர் ராஜாஜி நடத்திய பயணங்களும் திருப்பூர் குமரன் தூக்கி பிடித்த கொடியும் இணைந்ததுதான் இன்று நாம் சுவாசிக்கும் விடுதலை காற்று. அதனால்தான் தியாகத்தை போற்றுவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதும் முன்னிலையில் இருந்து வருகிறது. நாட்டு பற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உறுதியாக இருந்து வந்துள்ளது. 1962 சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டபோது இந்திய நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1971 இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் போட்டவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 1972 பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக 6 கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அன்றைய நாள் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை மொத்தம் ₹25 கோடி. அதில் ₹6 கோடியை வழங்கியது கலைஞர் ஆட்சி. அந்த போரில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய ஆட்சி கலைஞர் ஆட்சி. 1999 கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் முதல் தவணையாக, ரெண்டாவது தவணையாக, மூன்றாவது தவணையாக என்று 3 தவணைகளாக மொத்தம் 50 கோடி ரூபாய் வழங்கிய ஆட்சி முதலமைச்சர் கலைஞருடைய ஆட்சி. இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் 1095 மாதந்தோறும் தியாகிகளுக்கான நிதிக்குடையை வழங்கி வருகிறோம். நாட்டுக்காக போராடிய தியாகிகளை போற்றும் வகையில் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கும் அவர்கள் இறக்க நேரிட்டால் வாரிசுகளுக்கும் குடும்ப ஓய்வூதியம் அளிக்கக்கூடிய திட்டம் 1966 முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்திய விடுதலையினுடைய பவள விழா நிறைவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய சில அறிவிப்புகளை தற்போது வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன். மாநில அரசின் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வு தொகை 15 முதல் ₹18,000 ₹20,000 உயர்த்தி வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் ₹9,000 to ₹10,000 உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை மருதுபாண்டிய சகோதரர்களின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை முத்துராமலிங்க விஜயரகநாத சேதுபதியின் வழித்தோன்றர்கள், வாவு சிதம்பரனார் வழித்தோன்றர்களுக்கான மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் ₹9,000 to ₹10,000 உயர்த்தி வழங்கப்படும். மற்றொரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் இந்த இணைய தருணத்தில் வெளியிட விரும்புகிறேன். ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு இணையாக மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படை உயர்த்தி வழங்கிடும் கோரிக்கையை ஏற்று கடுமையான நிதிச்சுமைக்கிடையிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 1/7/2022 முதல் அகவிலைப்படி 31 விழுக்காட்டிலிருந்து
34 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 16 லட்சம் பேர் பயன்பெறுவர். அரசுக்கு ஆண்டுக்கு 1,947,60,00,000 ரூபாய் கூடுதலாக செலவாகும். இந்திய நாட்டின் தியாகிகளை போற்றி பாராட்டுவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கும் சளைத்தது அல்ல. பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனுக்கு கோட்டை, பாரதியின் இல்லம் அரசு இல்லமானது, பெருந்தலைவர் காமராசர் மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜி நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம், வீரவாஞ்சியின் உறவினருக்கு நிதி, வாவுசி எடுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகள் மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், பூலித்தேவன் நினைவு மண்டபம், தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, மாவீரன் சுந்தரலிங்க வாரிசுகளுக்கு வீடு, நேதாஜிக்கு சிலை, கக்கனுக்கு சிலை, சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண். இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றுகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த ஓராண்டு காலத்தில் விடுதலை போராட்ட தியாகிகளை போற்றும் ஏராளமான பணிகளை செய்துள்ளோம். விடுதலை நாளின் 75வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் வகையில் ஏராளமான விழாக்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டுள்ளன. செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் 13 அறிவிப்புகளை வெளியிட்டேன். மகாகவி பாரதியார் மறைந்த 100வது ஆண்டின் நினைவை முன்னிட்டு 14 அறிவிப்பினை செய்திருக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் பாரதியின் நினைவை போற்றும் விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்க அரசு சார்பில் ரூபாய் 18 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலை அமைக்க ரூபாய் 18 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருது சகோதரர்கள் சிலை அமைக்க ரூபாய் 34 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் அஞ்சலையம்மாள் சிலை வைக்க ரூபாய் 25 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், பெருந்தலைவர் காமராசர் மண்டபம், பெரியவர் பக்தவச்சல மண்டபம் ஆகியவற்றை மேம்படுத்த 3,36,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நினைவு மண்டபம் அமைக்க 2,60,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் அரங்கம் அமைக்க 2,60,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் 260 ஆண்டுகால தொடர் பங்களிப்பு குறித்து எதிர்கால இளம் சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய விடுதலை நாள் அருங்காட்சியகம் ஒன்று சென்னையில் அமைக்கப்படும் என்பதை பெருமிதம் பொங்க இவ்வரலாற்று சிறப்புமிகு நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கிருந்து நேராக எழும்பூர் செல்லும் நான் அங்கு அண்ணல் காந்தியடிகளின் சிலையை திறந்து வைக்க இருக்கிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலையை முன்பே கணித்து பாடிய பைந்தமிழ் தேர்ப்பாகன் மகாகவி பாரதியின் கனல் மூட்டும் வரிகளும் அத்தகைய அண்ணல் காந்திக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு என்பது அன்பாலும் பாசத்தாலும் மட்டுமல்ல தமிழால் ஏற்பட்ட நட்பு. தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்திக்கு துணையாக இருந்தவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த தமிழர்கள். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாக உணர்வால் ஈர்க்கப்பட்டவர் காந்தி அவர்கள். முதன் முதலாக இந்தியா முழுக்க 1920வது ஆண்டு சுற்றுப்பயணம் வந்த காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார். தனது வாழ்நாளில் 20 முறை தமிழகம் வந்தவர் அண்ணல் காந்தி அவர்கள். தமிழை கற்றுக்கொண்டார், தமிழில் கையெழுத்து போட்டார், திருக்குறளை தமிழில் எழுதி பார்த்தார். அவை மூதாட்டியை அவ்வை மதர் என்று அழைத்தார். இவை அனைத்துக்கும் மேலாக
பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப் போகிறேன் என்பதை 1920 சென்னையில் வைத்துத்தான் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு அறிவித்தார். 1946 சென்னையில் நடந்த விழாவில் பேசிய அண்ணல் காந்தி அவர்கள், அடுத்த ஆண்டு நாம் உண்மையான விடுதலை நாளை கொண்டாடிடுவோம் என்பதையும் இங்கிருந்துதான் இந்தியாவுக்கு அறிவித்தார். அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவான அரையாடை அணிவது என்பதையும் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் அந்த முடிவை எடுத்தார். பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக வந்தவரை மகாத்மா காந்தியாக மாற்றியது தமிழ் மண். 1921 செப்டம்பர் 22 அன்று இந்த நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வு நடந்து 100 ஆகிவிட்டது. இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளை நினைவுச் சிலையை அமைத்துள்ளோம். அதனை திறந்து வைக்க இருக்கிறேன். இந்த நாட்டுக்கு திரும்ப திரும்ப நினைவூட்ட வேண்டிய அடையாளங்களில் ஒருவராக அண்ணல் காந்தியடிகள் இருக்கிறார்கள். எளிமை, இனிமை, நேர்மை, ஒழுக்கம், மனிதநேயம், மதச்சார்பின்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறார் அண்ணல் காந்தி அவர்கள். இன்றைக்கு நாட்டுக்கு அவசிய அவசரமான கொள்கைகள் இவைதான். இத்தகைய அனைத்து மனிதநேய கொள்கைகளும் கொண்ட திராவிடர் மாடல் ஆட்சியைத்தான் நாம் நடத்தி வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில்தான் ஆட்சியும் அமைந்துள்ளது. வளர்ச்சி என்பதும் இதன் அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறோம். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5 ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. கடந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் அது ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். பெண்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி தரப்பட்டுள்ளதன் மூலமாக பெண்களின் சமூக பங்களிப்பும் பொருளாதார விடுதலையும் தமிழ்நாட்டில் அதிகமாகியிருக்கிறது. ஓராண்டு காலத்தில் 153 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஏராளமாக தொடங்கப்பட்டுள்ளதன் மூலமாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பெருகியிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாகியிருக்கிறது. 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளது. வேளாண்மை துறைக்காக தனி நிதிநிலை அறிக்கையை தந்தோம். வேளாண்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் மூலமாக பாசன பரப்பு அதிகமாகியுள்ளது. இதன் மூலமாக விளைச்சல் அதிகமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெருகி வரும் மழையும் நமது நல்லாட்சிக்கு நற்றுணையாக இருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் மீண்டும் கல்வி நிலையங்களை நோக்கி வரக்கூடிய கல்வி புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு அவர்களது வீட்டை தேடிச் சென்று உயர்தர மருத்துவத்தை வழங்கி வருகிறோம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டமானது மரணத்தை தொடும் மக்களை காப்பாற்றும் மகத்தான திட்டமாக அமைந்திருக்கிறது. எனது கனவு திட்டங்களில் ஒன்றுதான் நான் முதல்வன் திட்டம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரையும் கல்வியால், அறிவால், ஆற்றலால், தனித்திறமையால் நான் முதல்வன் என்று ஒவ்வொருவரையும் தலைநிமிர்ந்து செல்ல வைக்கும் திட்டமாகும். கல்லூரி கனவு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டு விழாவை உலகமே வியக்கு வகை நடத்தி காட்டியிருக்கிறோம். இதேபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் உலக அளவில் பங்கு பெறும் வீரர்களையும் வீராங்கனைகளையும்
தமிழகத்தில் தயாரித்து வருகிறோம். அதற்காக ஒலிம்பிக் வேட்டை நடந்து வருகிறது. புத்தக எழுத்தாளர்கள், அறிஞர்கள், பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைய வண்ணம் அறிவின் துறையானது செழிப்படைந்து வருகிறது. ஆலயங்களில் அன்னை தமிழ் மட்டுமல்ல, தகுதியுள்ளவர்கள் அனைவரும் அர்ச்சராகவும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 2,500 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை இந்த ஓராண்டில் மீட்டுள்ளோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அனைத்து தொகுதிக்கும் சென்று பெற்ற மனுக்களில், நடைமுறைக்கு சாத்தியமான மனுக்களில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதலமைச்சரின் முகவரி திட்டத்தின் மூலமாக சாதாரண சாமானிய மக்கள் அனைவரின் கோரிக்கையும் என்னை வந்தடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தனி துறை உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதரின் கோரிக்கையும் செயல்படுத்தி தரும் மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கான முயற்சியில்தான் என்னை நான் நித்தமும் ஈடுபடுத்தி வருகிறேன். ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவற்றை நிறைவேற்றித் தரும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாத கோரிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளோடு இணைந்து மாவட்ட நிர்வாகம் முன்னுரிமை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்பதுதான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தினுடைய நோக்கமாகும். இது அனைத்து தொகுதிக்கும் சேர்த்து அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம்தான். ஆளும் கட்சி வென்ற தொகுதி, எதிர்கட்சி வென்ற தொகுதி என்று பாகுபாடு எங்களுக்கு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் அனைத்து தொகுதியும் எனது தொகுதிதான். அனைத்து மக்களின் அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. உலக விளையாட்டுப் போட்டியை நடத்துவது முதல் ஒரே ஒரு இளைஞர் கூட போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது என்பது வர எங்கள் முன்னால் வரும் அனைத்து காரியங்களையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து செயல்படுத்தி வருகிறோம். இதற்கு காரணம், நான் மக்களோடு மக்களாக வளர்ந்தவன், மக்களால் வளர்க்கப்பட்டவன். மிக சிறிய வயதிலிருந்தே, பள்ளிப்பருவ காலத்திலிருந்தே அரசியல் ஈடுபாடு கொண்டு என்னை பொது வாழ்க்கையில் ஒப்படைத்து கொண்டவன் நான். பொதுப்பணிகளுக்காக என்னை ஒப்படைத்து கொண்டவன் நான். இன்றைக்கு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ முதலில் தொடர்பு கொண்டு கேட்கும் அளவுக்கு செயல்பட்டு வருகிறேன். இயற்கை பேரிடர் எங்கு நடந்தாலும் உடனடியாக நீண்டு காக்கும் கரம் என்னுடைய கரமாக இருக்கும். பதவியை பதவியாக இல்லாமல் பொறுப்பாக உணர்ந்து பொறுப்போடு செயல்பட்டு வருகிறேன். இந்த பொறுப்பை எனக்கு வழங்கிய தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் நான் உண்மையாக இருப்பேன் என்பதை வானத்தை நோக்கி பட்டுவலி வீசி பறக்கும் தேசிய கொடியின் நிழலில் நின்று உறுதி எடுத்துக் கொள்கிறேன். குமரி முதல் இமய வரை பறந்து விரிந்த இந்திய நாட்டின் மக்கள் அனைவரும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை மறந்து ஒரு தாய் மக்களாக உணர்ந்து பாடுபட்டால்தான் கிடைத்தது இந்த விடுதலை. ஒற்றுமையால் கிடைத்த விடுதலையை அதே ஒற்றுமை உணர்வால் தான் காக்க முடியும். தேசிய கொடியின் நிறம் மூன்றாக இருந்தாலும் அது ஒரே அளவோடு தான் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. அதுபோல பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிணைந்து வாழ்வதே இந்தியாவை காக்கும். வெளிப்புற சக்திகளின் தாக்குதலை வெல்ல வேண்டுமானால் உள்புற ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். இதுதான் உயிரை கொடுத்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட உத்தமர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். 75 ஆண்டு கால விடுதலை இந்தியாவின் வரலாற்றை மேல்நோக்கி நகர்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை உணர்வோடு வாழ்வோம். அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்ற மாநிலங்களின் மூலமாக ஒன்றிய இந்தியாவை வலுப்படுத்துவோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், ஒற்றுமையில் மகிழ்ச்சியை காண்போம். மக்கள் மகிழ்ச்சியில் மனநிறைவை அடைவோம். மக்களின் மனநிறைவே நாட்டின் வளர்ச்சி என்பதை ஓங்கிச் சொல்வோம். அனைவருக்கும் விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க நாடு, வாழ்க மக்கள். நன்றி, வணக்கம். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க
நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.